ஹலோ எவ்ரிவான் அண்ட் ஹலோ எம்ஜி ஸ்குவாட். கொரோனா காலகட்டத்தில் வந்து எல்லாருமே கஷ்டத்தில் இருந்துட்டுருக்கோம், எல்லாருமே வந்து பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கோம். ஆனால் ஒரு ஆள் மட்டும் வந்து இந்தியாவில் இருக்கிற ரிச்சஸ்ட் மேன் அப்படிங்கிற ஒரு பதவியிலிருந்து ஏசியஸ்ட் ரிச்சஸ்ட் மேனு போய் வேர்ல்டு லெவலில் டாப் 10 ரிச்சஸ்ட் மேனில் ஒருத்தங்களாக மாறி இருக்கிறதா அம்பானி. இப்போ அம்பானியோட மாஸ்டர் பிளான் இந்த கொரோனாவில் அவங்க போட்ட ஸ்கெட்சு எல்லாமே வேறு லெவலில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இப்போ அடுத்து அம்பானி போட்டிருக்கிற பெரிய மாஸ்டர் ஸ்கெட்ச் என்ன, மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் வந்து இந்தியாவில் 5G லான்ச் பண்ணப்பட போகுது. இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்காக இருக்கட்டும் இல்லை ஆப்பிளாக இருக்கட்டும், நிறைய பேர் இருந்துகிட்டு 5G ரெடி ஃபோன்ஸ்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 5G கிடையாது, லைக் ஏர்டெலோ ஜியோவோ வோடாஃபோனோ யாருமே 5G கொடுக்கல, ஆனால் 5G ஃபோன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இல்லை ஒரு பெரிய ட்விஸ்ட்டை கொடுக்குற மாதிரி அம்பானி இருந்துகிட்டு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேயே 5G லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் அடிபட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் 2020 இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறப்ப வந்து ஒரு சம்பவத்தோட தான் ஆரம்பிக்கும்னு சொல்லலாம், பாசிட்டிவ் சம்பவம். அண்ட் இந்த 5G என்னன்னு நம்ம நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். இது சரிப்பா, இந்த 5G முதல்ல என்ன அதை முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்னன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ 4G வந்ததுக்கப்புறம் நம்மளோட லைஃப் எவ்வளோ மாறி இருக்குன்னு தெரியும். ஒரு காலத்தில் 1 GB வச்சு 1 மாதம் ஓட்டின நம்ம இருந்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாளுக்கு 1 GB பத்தலைன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம டிவியில் பார்க்குற மேட்சை விட இன்னைக்கு வந்து நம்ம ஃபோனில் பார்க்குற மேட்சஸ் IPL வரைக்கும் எல்லாம் மாறிடுச்சு. பிக் பாஸ் வந்தால் கூட வந்து விஜய் டிவியில் பார்க்கறத விட ஹாட் ஸ்டாரில் பார்க்குற அளவுக்கு இந்த டெக்னாலஜிங்கிறது வந்து வேற லெவலில் மாறிடுச்சு. நம்மளும் டெக்னாலஜிக்கு நிறைய அடிக்ட் ஆயிருக்கும். பட் இந்த 5G அப்படின்னு சொல்லப்படுற அடுத்த ஜி வந்துருச்சு. இன்றைக்கி இருக்கிற 4G அப்புறம் 5G அடுத்த வருஷம் வந்துடும் சொல்கிறாங்க. இந்தியாவில் ஜியோ லான்ச் பண்ண போகிறாங்க. வந்ததுக்கப்புறம் 5G வந்து நம்மளோட வாழ்க்கை வேறு லெவலில் போராட்டி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி 7 விஷயங்கள் நம்ம லைஃப்பில் மாற போகிறது என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ரெண்டே விஷயம் தான், முதல்ல 5G என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜியோ வந்து இந்தியாவில் எப்படி 5G லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது 5G வந்ததுக்கப்புறம் நம்மளோட லைஃப் வந்து எப்படி மாறப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். 2021 மொதல் சம்பவம் என்னவாக இருக்க போகுதுங்கிறத நம்ம இப்போவே பார்க்க போகிறோம். ஓகேவா, சூப்பர். நம்ம இப்போ டாப்பிக்கில் போகலாம். பட் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனா தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா ஸ்குவாட், நம்ம இப்போ போகலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு 5G ஃபஸ்ட்டு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். 5G யாருக்கும் கொரோனா வைரஸ் வரலாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது வாட்ஸ்அப்பில் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படிலாம் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்டு சுற்றிட்டு இருக்குது. 5G டெக்னாலஜி வந்ததுனால வந்து எல்லாருக்குமே கொரோனாலாம் வருது அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் முழுக்க முழுக்க வதந்தி. ஓகேவா, இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டெல்லாம் வந்து ஃபேக் வாட்ஸ்அப் ஃபார்வர்டு. நீங்களும் வாசிச்சு பெருசாக எடுத்துக்காதீங்க, 4 பேருக்கு ஃபார்வர்டும் பண்ணாதீங்க. பட் இந்த 5G என்னப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும்ல, நம்ம அங்கேருந்தே ஆரம்பிப்போம். அப்போ தான் சுவாரஸ்யமாக போகும். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் எவல்யூஷன் மோஸ்ட்டாக கம்யூனிகேஷன் எவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா, 1G இருந்தப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் கான்வர்சேஷன்ஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுலலாம் வந்து நம்ம இந்த வீட்டிலலாம் வந்து ஒரு பெருசாக டெலிஃபோன் இருக்கும். ஓகே, எனக்கு இருந்துச்சு 90s கிட்ட, 2K கிட்டக்கெலாம் நீங்கள் அதை பார்த்துருக்கவே மாட்டீங்க. பட் முதல்ல வந்து டெலிஃபோன்ஸ் இருந்துச்சு. செகண்ட் ஜென்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ். ஸோ SMS அனுப்பிச்சிக்கலாம், அடுத்து வந்து நம்ம ஃபோனும் பேசிக்கலாம். ரெண்டாவது ஜென்ரேஷன் அதுதான். தேர்ட் ஜென்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3G இன்டர்நெட் வந்து கொஞ்சம் வேகமாக வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஃபோர்த் ஜென்ரேஷன் இப்போ நம்ம கையில் இருக்கிறது இன்டர்நெட் அதிவேகமாக வர ஆரம்பிச்சிச்சு. நம்மளுக்கே தெரியும், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு ஜியோ வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம 1 மாதத்துக்கு 1 GB இன்டர்நெட் இருக்கும், அதையுமே நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிருக்க மாட்டோம். அதுக்கப்புறமும் வந்து இன்டர்நெட் பாக்கி இருக்கும், எப்படியாவது காலி பண்ணுங்கிறதுக்காக ஏதாவது படத்தை டவுன்லோட் பண்ணிருப்போம். அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு ஒரு நாளுக்கு நம்மளுக்கு 1 GB பத்த மாட்டேங்குது. உலகமே வந்து வீட்டில இருந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கலாம், வீட்டில இருந்து வேலை பார்க்க முடியாது. அந்தளவுக்கு நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்குது. GB கணக்கில் நம்ம கன்சியூம் பண்ணிருக்கோம் கரெக்டாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு நாளும். ஸோ இதுதான் வந்து 4G இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது. அப்போ 5th ஜென்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதையும் விட இன்னும் ஃபாஸ்ட்டாக மாற்றுறது. இதுவே ஃபாஸ்ட்டாக தானான்னு கேட்டிங்கன்னா, இல்லை இதுக்கும் மேலே இருக்குது, அதுக்கும் மேலேன்னு சொல்கிற மாதிரி 5th ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இதை விட இன்னமும் வந்து ஒரு 20 மடங்கு 30 மடங்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய படம் ஒன்று புதுசாக வந்திருக்கு, அந்த படத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது எதில் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டெலகிராமோ தமிழ் ட்ரக்கோ. ஸோ பண்ணாதீங்க, பட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹைப்போதெட்டிக்கலி ஒரு மொத்த படத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகுமா, இல்லை வந்து நெட்டு மொக்கையாக இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் கிட்டாகும். பட் 5G அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் செகண்ட்ஸில் டவுன்லோட் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. டவுன்லோட் ஸ்பீடு வந்து GB இருக்கும், MB இருக்காது, GB இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். ஓகே, இவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட் இது எப்படி இந்தியாவுக்கு முதல்ல வரும், உலகத்தில் எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிருச்சான்னு கேட்டிங்கனால், வெல் 5G வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல சில சேலஞ்சஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 4G வைக்கிறதுக்கே வந்து நம்ம டவர் வந்து நிறைய நம்ம வச்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் 4G அடுத்து நம்ம 5G வந்தோம்னா வந்து இன்னமும் நிறைய டவர்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருக்கிற ஒரு ஒரு இடத்துக்கு ஒரே ஒரு ஏரியாவுக்கும் நம்ம வந்து தனித்தனியாக டவர் வைக்கிறது தான் வந்து 5G ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனால், 5G எல்லாமே நம்மளுக்கு தெரியும், வேவ்ஸ் கரெக்டாக நம்ம கண்ணால் பார்க்கறது கிடையாது. இப்போ உங்கள் ஃபோன் வந்து எந்த ஒயரோடையும் கனெக்ட் ஆகலை, பட் இன்டர்நெட் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. எப்படி வந்துட்டுருக்கு, அலைகள் வேவாக வந்துட்டுருக்கு கரெக்டாக. இந்த வேவ் வந்து 4G நம்ம வந்து இப்போ ஃபீல் பண்ணுறோம், நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியுது.
ஃபைவ் ஜியில் வந்து இந்த வேவ்ஸ் வந்து இன்னமும் சின்னதாக இருக்கும்னு சொல்கிறாங்க, ஷார்ட்டராக இருக்கும். ஸோ அந்த வேவ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்குள்ளே இருக்கீங்க, டவர் வந்து ரூமுக்கு வெளியே இருக்குது, நீங்கள் ஃபைவ் ஜி டவர் ஒன்று வெளியே இருக்குது, நீங்கள் ரூம்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு மொக்கையாக இருக்கும். நீங்கள் வெளியே போய் டவர் கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு மரத்துக்கு பின்னாடி டவர் இருக்குது, எங்கள் மரத்துக்கு இந்த சைட் போனீங்கன்னா நெட் மொக்கையாக இருக்கும், மரத்துக்கு அந்த சைட் போயிட்டீங்கன்னா நெட் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைவ் ஜியோட ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டவர்ஸ் வந்து ரொம்ப அதிகப்படுத்த வேண்டியது இருக்கும். இதனால வந்து மேபி பறவைகளுக்கு கண்டிப்பாக மேபி இல்லை கண்டிப்பாக பிரச்சனைகள் வரலாம். ஸோ பேசிக்காக இதுதான் வந்து ஃபைவ் ஜியில் இருக்கிற இன்டர்நெட் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் அதுக்கான சேலஞ்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி வந்து நான் சொன்ன மாதிரி டவர் வச்சு தான் வரணும். பட் ஜியோ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர் ஜியை லான்ச் பண்ணுறப்பமே அவங்க யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைவ் ஜிக்கு வந்து நம்ம அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது வந்து 100% ஃபைவ் ஜின்னு நம்ம சொல்ல முடியாது, பட் சம்வேர் பிட்வீன் 4 to 5 நம்ம அப்படி சொல்லலாம். அதாவது ஃபோர் ஜியிலேருந்து ஃபைவ் ஜிக்கு நடுவில் வந்து ஒரு சம் ஸ்பீடு வந்து அவங்களால கொடுக்க முடியும், அது பியூர் ஃபைவ் ஜி அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து அவங்க 4G இருக்கிற டெக்னாலஜி வந்து 5G-க்கு அப்கிரேட் பண்றாங்க, அவங்க 5G-க்குன டெக்னாலஜியை டெவலப் பண்ணல. சோ இப்போ ரிலையன்ஸ் கொண்டு வர போற 4G என்ன 5G என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கிற 4G டவர்ஸ் இருக்குல்ல, அந்த டவரில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து இன்டர்நெட்டை கொடுக்கணுங்கிற ஒரு முயற்சியில் தான் இறங்கியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஆல்ரெடி வந்து இந்த 5G ஃபோன்லாம் சொல்கிறது வந்து ஒரு ப்ரீமியம் விலைக்கு தான் வித்துட்டுருக்காங்க, ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் அப்படின்னு தான் வந்து 5G கெப்பாசிட்டி ஃபோன் அப்படின்லாம் சொல்லி வித்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த 5G வரல, ஆனதுக்குள்ள அப்படி தான் வித்துட்டுருக்காங்க. சரி மதனு, அப்படியே வந்து இந்த 5G கொண்டு வந்துட்டாலும் எத்தனை பேர் ஃபோனை வாங்கிடுவாங்க, அந்த ஃபோனில் 30,000 ரூபாய் 40,000 ரூபாய்னு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ரிலையன்ஸ் அதுக்கு தான் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் வைக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும், ஜியோ வந்து கூகுளோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இறங்கினாங்க. லிட்டரலாக வந்து ஜியோவில் ஒரு பெரிய பங்கு வந்து கூகுளுக்கே வித்துட்டாங்க. கூகுளும் ஜியோவும் ஒன்னா சேர்ந்து 5G டெக்னாலஜியை இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மக்களுக்கு டெக்னாலஜியை கொண்டு வர போகிறது ஜியோ. பட் அதுக்கு வந்து ஃபோன் எல்லாருக்குமே தேவைப்படும் கரெக்டாக. அதுக்காக ஜியோ வந்து 3 phones லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த ஃபைவ் ஜி லான்ச் பண்ணுறது கூடவே வந்து, அதாவது நெட்ஒர்க்கை லான்ச் பண்ணுறப்பமே வந்து கூடவே வந்து இந்த ஃபோனும் லான்ச் பண்ணப்படும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோன் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, 3 phones லான்ச் பண்ணப்படுது. அந்த 3 phones வந்து ஒரு ஃபோன் வந்து 4,000 ரூபாய்க்கு இருக்க போகுது, இது வந்து 4G ஃபோன் தான். ஆனால் அதுக்கு அடுத்து வந்து 5,000 ரூபாய்க்கு இருக்கிற ஃபோன் வந்து 2 phones லான்ச் பண்ணுறாங்க. ரெண்டுமே வந்து 5G எக்யூப்டு ஃபோன்ஸ்னு சொல்கிறாங்க. 5,000 ரூபாய்க்கு நம்ம ஊரில் ஒருத்தங்க கையில் 5G வருங்கிறதே ஒரு மிகப்பெரிய அமேசிங்கான ஒரு விஷயம். இதை வந்து ஜியோ பண்ணும் சொல்லிட்டு பயங்கரமா இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 4G வந்ததுக்கப்புறம் எப்படி நிறைய கம்பெனிஸ் இன்டர்நெட்டை பேஸ் பண்ணிய போன் பே பிளிப்கார்ட் அமேசான் வந்து பயங்கரமா ஹிட் ஆச்சு, அதே மாதிரி வந்து 5G வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய கம்பெனிஸ் இன்டர்நெட் பேஸ் பண்ணியா வரும்னு சொல்றாங்க. சோ நம்ம இப்ப கம்பெனிஸை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இல்ல ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனியும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல பேசிக்கா ஷேர் மார்க்கெட்டை கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, க்ரோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். ஆல்ரெடி க்ரோ அப்படிங்கிற ஆப் இருந்துகிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்பர் ஒன் இந்தியாவில் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப வேகமாக ஹேசல் ஃப்ரீயாக பேப்பர்லெஸ்ஸாக உங்களுக்கு வந்து ஒரு க்ளீனான யூஐயில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு வந்து நீங்கள் க்ரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் நீங்கள் கம்பெனிஸில் இருக்கிற ஷேரை வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம், ஹோல்டும் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ 5G வந்துருச்சுன்னா ரொம்ப ஆப்வியஸாக நம்ம வந்து வேகமாக படத்தை டவுன்லோட் பண்ணலாம், இன்னும் வீடியோ குவாலிட்டிலாம் வந்து பெட்டராக இருக்கும், இதெல்லாம் நம்மளுக்குலாம் தெரிஞ்சது. அதுக்குள்ள நம்ம போக போகிறது ரியல் லைஃப் அப்ளிகேஷன் நான் 7 உங்ககிட்ட சொல்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்மார்ட்டர் சிட்டிஸில் வாழ ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் அகேன் இது நம்ம ஊரில் வரதை விட வெளிநாட்டில் வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஸ்டார்டிங்கில். ஸ்மார்ட்டர் சிட்டிஸ்னால் இன்னைக்கு நம்ம ஊர்லலாம் வந்து அங்கங்கே ஸ்மார்ட் சிட்டின்னு போர்டு வச்சிருக்காங்களே, அதுவான்னு கேட்டிங்கன்னா, அது கிடையாது. உங்களோட சிட்டியே வந்து இன்டர்நெட்டோட கனெக்டாக இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆல்ரெடி சில இடங்களில் எக்ஸ்பெரிமெண்ட்டெலாம் வச்சிருக்கிற அந்த 5G எக்ஸ்பெரிமெண்ட் வந்து யூஎஸில் நிறைய நடந்துட்டுருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ பிட்ஸ்பர்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் இந்த டிராஃபிக் சிக்னல் இருக்குல்ல, டிராஃபிக் சிக்னல் வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் பண்ணி சிட்டியோட சிக்னலே வந்து நிறைய இடங்களில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சிட்டியே அந்த டிராஃபிக் சிக்னலே வந்து டிசைட் பண்ணுது, ஓகே இங்கே இத்தனை கார், இங்கே மட்டும் இல்லை முந்தின சிக்னலில் எத்தனை பேர் கேமரா வச்செல்லாம் பார்த்துட்டு அங்கே எவ்வளோ டிராஃபிக் வந்துட்டுருக்கு, இங்கே எவ்வளோ டிராஃபிக் வந்துட்டுருக்கு, இங்கே எவ்வளோ டிராஃபிக் வந்துட்டுருக்கு. ஒரு 4 lane ரோட்னா 4 sides எவ்வளோ டிராஃபிக் வந்துட்டுருக்கு, யார் எங்கே விடலாம், எந்த பெரிய வண்டி வருது, எது சின்ன வண்டி வருதுன்னு மொத்த சிக்னலே வந்து ஆட்டோமேட் பண்ணி ரியல் டைமில் வந்து கம்ப்ளீட்டாக சிக்னல் வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லைட் வந்து நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரீட் லைட் ஊர் ஃபுல்லாக போட்டு வச்சிருப்போம், அதே மாதிரி ஹைவேலையும் லைட் இருக்கும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா மாதிரி டயத்துலலாம் வந்து ரொம்ப ரேராக தான் மக்கள் அங்கே யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. நைட் ஒரு 3 மணிக்கு வந்து எத்தனை பேர் ரோட்டில் போக போகிறாங்க, ஆனால் யாராவது ஒருத்தங்க போகணுங்கிற தேவைக்காகவும் நம்ம லைட் எல்லாம் போட்டு வச்சிருப்போம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த 5G டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இன்னும் ரியல் டைமில் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சென்சார்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு கார் போனால் மட்டும் அங்கே லைட் ஆன் ஆகும், கார் போனதுக்கப்புறம் வந்து லைட் ஆஃப் ஆகிடும், ஒருத்தங்க நடந்து போனால் மட்டும் அங்கே லைட் ஆன் ஆகும், மற்ற நேரத்தில் ஆஃப் ஆகிடும். இப்படி வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை கூட பயங்கரமாக வந்து சேவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ரியல் லைஃப் அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்ட் ஆஃப் ஒர்க்கில் இது நம்ம பல வருஷமாக வரப்போகுது வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தோம், பட் ஃபைனலி திஸ் இஸ் ஹியர்னு கூட சொல்லலாம்.
ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கனாலும் ஒரு ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலை இருக்கும், இந்த பாக்ஸ் தூக்கி இங்கே வைக்கிற ஒரு வேலையாக இருக்கும், இல்லை வந்து ஒரு வரப்போகிற எல்லா சிப்ஸ்லையுமே வந்து ஒரு பர்டிகுலர் மசாலாவை போடுறதா இருக்கட்டும். இதுக்கு வந்து நம்ம ஊரில் இப்போ நம்ம மேனுவலாக வந்து நிறைய பேர் வேலை பார்த்துட்ருப்போம். பட் 5G வந்ததுக்கப்புறம் இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபேக்ட்ரியில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸே பார்த்துக்க முடியும். அதாவது ரோபோட்ஸ்னால் உண்மையிலே ஒரு ரோபோட் மாதிரி நடந்து வர போகிறது கிடையாது, பட் மெஷினே பார்த்துக்க முடியும். இதெல்லாம் வந்து நம்ம ரியல் டைமில் ஆட்டோமேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து மாறிடும். எப்படி வந்து நம்ம இன்டர்நெட் வரதுக்கு முன்னாடி இருந்தது ஒரு ரெவல்யூஷன் வந்துச்சோ, இப்போ மாறிச்சோ, அதே மாதிரி அடுத்து ஃபேக்டரிஸ் எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய மெஷின் வந்து மனிதர்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிரைவர்லெஸ் கார்ஸ். நான் வந்து பர்சனலாக இதுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் ஓனாக சொல்கிறப்ப ஏழில் நீங்கள் எது எக்ஸைட்டடாக இருக்கீங்கிறது கடைசியில் சொல்லுங்கள். டிரைவர்லெஸ் கார்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்லாம் வந்து டிரைவரே இல்லாமல் ஓட்டுது அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இன்னும் எந்த அளவுக்கு ஸ்மார்ட் சிட்டியோடய சேர்ந்து இதை வரும்னு பார்த்தீங்கன்னா காரும் காரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிற அளவுக்கு ரியல் டைமில் வந்து கொஞ்சம் லேட்டன்சி, அதாவது கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் அப்படியே ரியல் டைமில் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே எப்படி இருக்கும். ரெண்டு காரிலையுமே ஆளே கிடையாது, கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கு. மோத போகுதுன்னா வந்து ரெண்டு காரும் என்ன பண்ணிக்கும், 5G டெக்னாலஜி இருக்குன்னா ஓகே ரெண்டு பேரும் மோத போகிறோம், நம்ம திரும்பி போனி பிரேக் போடு நான் பிரேக் போடுன்னு சொல்லி காரே வந்து கம்யூனிகேட் பண்ணி நின்றுக்குச்சுன்னா எப்படி இருக்கும். ரெண்டு கம்ப்யூட்டர்ஸ் வந்து பேசிக்காக மோதாமல் இருக்கும் கரெக்டாக, நம்மளை விட இப்போ எல்லாமே ஸ்மார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கார்ஸ் வந்து கனெக்டாக இருக்கும், தனக்கு ரெண்டு கார் வந்து பேசிக்க முடியும், அங்கே இருக்கிற சென்சார்ஸ் வந்து ரியல் டைமில் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து 5G இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க. இது ரோட்டில் இருக்கிற ஆக்சிடென்ட் எல்லாத்தையும் பயங்கரமாக கம்மியாகும். டிரைவர் ஒருத்தங்க தேவையில்லை, காரே ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க. பட் அகைன் இது நம்ம ஊரில் பாசிபிள் கிடையாது, இப்போதைக்கு கண்டிப்பாக கிடையாது. வெளிநாட்டில் வந்து டிராஃபிக் ரெகுலேட்டடாக இருக்கிற இடங்களில் இது பாசிபிள். நான் கம்மியாக ஊரை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, யதார்த்தத்தை பேசுகிறேன். நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிமெடிசன்ஸ். நம்ம வந்து ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் லாக்டவுன் டயத்தில் வந்து டாக்டர்ஸ்லாம் ஃபோன்லேயே பேசுகிறாங்கன்னு. இந்த ஜூம் கால்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு சின்ன லேட்டன்சி இருக்கும். பட் 5G வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் ஒருத்தங்க அமெரிக்காவில் ஒரு டாக்டர் இருப்பாங்க, இன்றைக்கி வந்து ஒருத்தங்களை பெருசாக பறந்து வர வைக்கிறாங்க, ஜெயலலிதாலாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனப்போ வந்துட்டுலாம் போனாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க அங்கே உட்காந்துக்கிட்டே வந்து இங்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியும், அங்கே ஒரு கையை மூவ் பண்ணாங்கன்னா இங்கே ஒரு ரோபோட் வந்து அதுக்கேற்ற மாதிரியே கையை மூவ் பண்ணும். ஆப்ரேஷன் வந்து வர்ச்சுவலாக உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட முடியும். அதுக்கு வந்து இந்த 5G சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட் வந்து ரொம்ப தேவைப்படும். பிகாஸ் நம்ம ஜூம் காலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்கும், நம்ம பேசினதுக்கும் இன்னொருத்தங்க பேசுகிறதுக்கும் அந்த சின்ன கேப் வந்து இன்டர்நெட் ஸ்பீடு. ஆனால் 5G வந்ததுக்கப்புறம் அந்த கேப் கூட இருக்காது, ஏன்னா ஒரு ஆப்ரேஷனில் வந்து இப்படி கட் பண்ணாங்கன்னா அது கட் ஆகணும், அது 5 செகண்ட் வெயிட் பண்ணிருக்க முடியாது கரெக்டாக என்னாச்சுன்னு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இதை வந்து டெலிமெடிசனில் பயங்கரமாக கம்மியாகும்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்மெண்டட் ரியாலிட்டி கேம்ஸு, அந்த மொத்த வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பப்ஜி இன்றைக்கி எல்லாருமே ஃபோனில் விளையாண்டுட்டு இருக்காங்க. 5G டெக்னாலஜி வந்துருச்சுன்னா ஒரு காகுல்ஸை போட்டு நீங்கள் பப்ஜி கிரவுண்டுக்குள்ளே உண்மையிலே இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், அப்படியே சுற்றி பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு அவதாரில் இருக்காங்க, இந்த சைடு இன்னொரு ஒரு பப்ஜி அவதார் இருக்குது, நீங்கள் கையில் கன் எடுத்து சுடுறீங்க, இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆறாவது என்னது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறது லைவில் பார்க்குறது. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹாட் ஸ்டாரில் வந்து நம்ம IPL நடந்துட்டுருக்கதை பார்க்குறோம் கரெக்டாக, நம்ம வந்து உடனே வந்து அம்பையர் வந்து தப்பாக சொன்னால் கூட வந்து கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது, இல்லை பேட்டில் பட்டுச்சா படலையா, இதை வந்து இன்னமும் அட்வான்ஸ்டாக யோசிச்சு பாருங்கள். தேர்ட் அம்பையர் கம்ப்யூட்டர் இருந்தால் எப்படி இருக்கும், ரியல் டைமில் ஒரு பால் வந்து LBW ஆகுமா ஆகாதாங்கிறது நம்ம இப்போ பார்க்க முடியுது. இன்னும் அட்வான்டேஜஸாக ஒருத்தங்க வந்து என்னென்ன ஆங்கிளில் கேமரா வைக்க முடியுமோ எல்லா ஆங்கிள்லையும் அது எல்லாத்தையுமே வந்து லைவாக ஒருத்தங்களுக்கு வந்து ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஃபீட் பண்ண முடியும்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலுக்கு போகும்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் நிறைய பேருக்கு எதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோலோகிராஃபிக் கால்ஸ். இந்த 2.0 படத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை எந்திரன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து ஒரு சின்ன ப்ரொஜெக்டர் மாதிரி இருக்கும், அதுலேருந்து ரஜினி மாதிரியே அந்த 2.0 அந்த சிட்டி வந்து அந்த அது இன்னொரு என்ன 2.0 அந்த ரோபோ வந்து பேசிகிட்டு இருக்கும் கரெக்டாக, ஒரு சின்ன ப்ரொஜெக்டர் மாதிரி இருக்கும், ஆனால் மேலே ஒருத்தங்க நிற்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ஹோலோகிராமிக் கால்ஸ் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 7 அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ரியல் லைஃப்பில் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது போக ஆப்வியஸாக இன்டர்நெட்டோட ஸ்பீடு வந்து ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும், புது அப்ளிகேஷன்ஸ் நிறைய வரும், இன்னும் நிறைய வந்து இன்டர்நெட் நம்மளும் கன்சியூம் பண்ண ஆரம்பிப்போம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 30 GB 34 GB யூஸ் பண்ணிருக்கோம், மேபி அப்போ வந்து 300 GB யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், எல்லாமே நடக்க தான் போகுது. பட் நான் சொன்ன இவ்வளோ ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குதுங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிற ரியல் லைஃப் அப்ளிகேஷன் வந்து இந்த டிரைவர்லெஸ் கார்ஸ். நம்ம ஊரில் எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு தெரியல, பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஒரு மாடை பார்த்து எப்படி நம்ம ஊரில் கார் நிற்குதுன்னு பார்க்கணும், ஒரு நாயை பார்த்து எப்படி நம்ம ஊரில் கார் நிற்குதுங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்க நான் காத்துட்ருக்கேன். பட் எனிவே உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டுங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் ஸ்பெஷல் MG ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணும் கூட லைவில் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் கிட்ட இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணலாம். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், க்ரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். பாய், சீர்ஸ். ஹலோ எவ்ரிவான்.